ரத்தன சுருக்கமாக பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். பலரும் ரத்தன சுருக்கமாக பேசியதால் எனக்கு கிடைத்திருப்பது 10 நிமிடம். பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ உமன் என்று சொல்வார்கள். பிஹைண்ட் திஸ் சக்சஸ்ஃபுல் உமன் ஸ்டாண்ட்ஸ் அ மேன் கால் டாக்டர் சவுந்தரராஜன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நெஃபராலஜிஸ்ட், வெரி பிஸி பர்சன். அவர் சாதாரண மருத்துவர் கிடையாது. ஆக தன் மனைவி சிறப்பாக அவர் எடுத்துக்கொண்ட பணியில் 1999 முதல் பயணித்துக் கொண்டிருக்க வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உறுதுணையாக இருந்த அன்பு அண்ணன் சவுந்தரராஜ் அவர்களுக்கு தான் நம் வாழ்த்துக்களை முதலில் சொல்ல வேண்டும் என்று தொடங்கி, ஓகே காரியானி செய்யாலே செப்பாலே அது மகாடுக்கு செப்பாலன்ட்டார். ஆ காரியானி பூர்த்தி செய்யாலே அது ஸ்திரீக்கு செப்பாலன்ட்டார். அப்படி என்றால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆணிடம் சொல்ல வேண்டும், அந்த காரியத்தை முடித்து வைக்க வேண்டும் என்றால் பெண்ணிடம் சொல்ல வேண்டும் என்று அர்த்தம். இது தெலுங்கு மொழி. நான் ராஜா அவர்கள் சொன்னதை போல் எல்லா மொழியும் பேசலன்னா இப்போ நேரம் இருக்காது. ஏன்னா தெலுங்கானா என்று சொல்லும் போது நம்ம தெலுங்கிலே பேசினால்தான் நமது ஆளுநர் அவர்களும் தெலுங்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கிற செய்தியை நான் அறிவேன். ஆக பாகுனாரா இனி பாகுனார் சால பாகுனாரன்னு செப்பார். சால சால பாகுனர் நான் ஆளுநர் எப்படி அழகாக உண்டாரு, ஏ ப்ராப்ளம் ஏது மன ஆளுநருக்கு மன அந்த உண்மையிட கப்பட்டு ஆளுநர் எப்படி பிரமாதகம் உண்டாரு பிரம்மாண்டகம் உண்டுனார். அது நான் கோரிக்கா மீ கோரிக்கா கூட. ஆம்பூரில் இருந்து வந்திருக்கின்ற அன்பு சகோதரி அவர்களை உங்கள் உணர்ச்சிகள் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த மாபெரும் கூட்டத்தில் உங்கள் குரலும் ஒழிக்க வேண்டும், உங்கள் பக்கம் கேமராக்கள் திரும்ப வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லியிருந்தாலும் உங்கள் கருத்துக்களை வரவேற்கின்றேன். இந்த சிறந்த ஒரு மேடை அனைவரும் பாராட்டி விட்டார்கள். நான் ஆளுநர் அவர்களை ஒரு உழைப்பாளியாக பார்த்திருக்கின்றேன். தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்வார்கள். எதிரையும் உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இது. நான் ஏற்கனவே அந்த கடந்த மேடையிலே அவர்களை பாராட்டும் போது சொன்னேன், நான் சார்ந்த கலை உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பரிசு ஒரு விருது கலை மாமணி விருது. அந்த கலை மாமணி விருது கொடுத்து விட்டால் அத்துடன் அந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, நடிகன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நடிப்பை என்று நினைப்பார்கள். அனைவரும் கலை மாமணி பட்டம் பெற்ற பிறகும் சிறந்த நடிகராக உயர்ந்திருக்கிறார்கள். அதே போல நீங்கள் ஆளுநராக இருந்தால் உங்களை எதற்காக அங்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும், உங்கள் தலைமைக்கு தெரியும். சிறப்பாக பணியாற்றுவதற்கு நான் வேறு அரசியல் பேச வரலைங்க, சிறப்பாக அந்த மாநிலத்தை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும், அங்கு சிறந்த ஒரு பாலமாக அமைய வேண்டும் என்று ஒரு சிறந்த உழைப்பாளியை அறிவாளியை அறிவு ஆற்றல் திறமை முழுமையாக கொண்டு ஒருவரை ஆளுநராக பெற்றிருக்கிற தெலுங்கானா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் பெருமையாக இருந்திருக்கு. There are no borders for achievement என்று சொல்வார்கள். இவர்களுக்கு இவருடைய உழைப்பிற்கு தடை போட முடியாது. பல தடைக்கலையை உடைத்து முன்னேறி கொண்டிருப்பவர் தமிழிசை அவர்கள். தாமரை அனைத்து குக்காங்கும் எடுத்துச் சென்ற பெருமை இவருக்கு உண்டு. அந்த உழைப்பு இன்று அவர் உயர்வை தந்திருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது மனித வாழ்க்கையிலே சகஜம். பல தோல்வியை சந்திப்பவன் தான் வெற்றி வீரனாக உலா வருவான் என்பதுதான் நாட்டில் நடந்திருக்கின்ற உண்மைகளும் கூட. ஆக ஒரு தோல்வியை சந்தித்து விட்டார்கள் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கும் போது நமது பாரத பிரதமர் அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக நமது தமிழிசை அவர்களை அமர்த்திருக்கிறார் என்றால் அவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அது காட்டுகிறது. அந்த நம்பிக்கை இருக்கும்போது நிச்சயமாக அவர் உழைப்பு உங்களுக்கு தெரியும், பண்பு பாசம் என்று வந்தார்கள். அந்த புரோட்டோகால் படி ஆளுநர் எல்லாரையும் போய் சந்திப்பாங்களான்றது தெரியல, ஆனால் அனைவரையும் அழைத்திருக்கிறார்கள், பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அனைவரும் எனக்காக இந்த பாராட்டு விழா கலந்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியாக இருக்கட்டும், மராட்டிய மாநிலமாக இருக்கட்டும், கர்நாடகமாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் அனைவரையும் இங்கு அழைத்திருந்த காரணத்தினால் 2 நாட்கள் அழைத்த போதும் அனைவரும் ஒன்றாக இங்கு வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அனைவரையும் நாம் அருகே சென்று அவர்கள் நன்றி சொல்லி வந்திருக்கிறாரே, அதுதான் அவருடைய பண்பு. அந்த பண்புக்காகத்தான் இந்த அவர்கள் அனைவரும் இது போன்ற மேடையை மறுபடியும் நாம் பார்க்க முடியுமா என்று தெரியாது, அது பார்க்க வேண்டும் அவா பலருக்கும் உண்டு. உடனே அரசியல் பேச நினைச்சாதீங்க, ஏன்னா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் உண்டு. அது ஒரு சமுதாயம் மட்டுமல்ல,
தமிழ் சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தால்தான் தமிழகம், தமிழ்நாடு, நமது பாரதம் ஒற்றுமையாக இருக்க முடியும், வெற்றி காண முடியும் என்று சொல்லி மேலும் மேலும் பல பதவிகள் வர வேண்டும், உங்கள் உழைப்பு தொடர வேண்டும். நீங்கள் அந்த அரசாங்கத்திற்கு, தெலுங்கானா மாநிலத்தின் அரசாங்கத்திற்கு, மத்தியில் உள்ள அரசாங்கத்திற்கும் பாலமாக இருந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டீ வந்து இப்போ வந்து டீத்தூள் போட்டெல்லாம் டீ போடல, ஏன்னா இப்போல்லாம் டீ பேக் வருது. அந்த டீ பேக் வந்து நான் வந்து பெண்ணை போல் நினைத்து கொள்கின்றேன். நல்ல சுடுத்தண்ணில போய் அந்த பேகை போட்டால் தான் அந்த டீ நல்லாயிருக்கும். அந்த பேகுக்கு வந்து சூடு தெரியாது, ஆனால் நல்ல டீயை அவங்க குடிக்க வைக்கும். அதுதான் பெண்கள். எந்த ஒரு கொதிப்பான சூழலில் வைத்தாலும் கூட அவர்கள் அதை மீறி உங்களுக்கு நல்லது செய்கின்ற, உழைக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்தவர்கள் தான். சிவனுக்கு பாதியாக இருக்காங்கல்ல, அதனால் நிச்சயமாக இந்த சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதாவது இன்றைக்கி அவங்களுக்கு பெருமை, எல்லாரும் குடியரசுத் தலைவராக வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம லெட்டஸ் நாட் கீப் அ லிமிட்டேஷன் ஃபார் மேதகாலர் ஆர் எக்ஸலன்சி. எவ்வளோ பெரிய பதவி வரப்போ நம்மளுக்கு சொல்ல முடியாது, எல்லாம் இறைவன். இன்று நாரதகார சபாவில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், அது எம்என் ராஜா அவர்கள் அழைத்தோ, அங்கே வரவேற்புரையாற்றிய நாகராஜன் அழைத்தோ, அல்லது நமது ஆளுநர்களை பெருமைப்படுத்தவோ இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் நினைத்து விடாதீர்கள். இறைவன் நம் அனைவரும் ஒரு இடத்தில் இன்று கூடி இவரை பாராட்ட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றான். ஆக நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை சொல்லி, பல்லாண்டு பல்லாண்டு பல பேரும் புகழும் பெற்று வெகு நாட்கள் உங்களுடைய சேவையை இந்த தமிழகத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் இன்று சார்ந்திருக்கின்ற தெலுங்கானாவிற்கும் சரி, பாரதத்துக்கும் சரி என்று சொல்லி மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்து உங்களை பாராட்டி கொண்டே இருக்கலாம். வரும்போது ஆளுநர் அவர்கள் சொன்னார்கள், காலையிலே உன் மகள் வரலட்சுமி என்னை பாராட்டினார்கள், இப்பொழுது நீங்கள் என்னை பாராட்டுகிறீர்கள், நான் பாராட்டி கொண்டே இருப்பேன், உழைப்பு எங்கிருந்தாலும் பாராட்டுவேன், உண்மை எங்கிருந்தாலும் பாராட்டுவேன் என்று சொல்லி, என்றும் உங்களுக்காக உங்களுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்கின்ற ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லி, ஜாதி மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை ஒரு பாடுபாடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் அருமை மேதகுரு தெலுங்கானா ஆளுநர் அவர்களுக்கு பாராட்டு விழா. உண்மையாகவே இந்த மேடையில் நின்று அவளை பாராட்டுவதிலே பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் நாகராஜன் அவர்களுக்கும் எம்என் ராஜா அவர்களுக்கும் உண்மையாகவே பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். காரணம், இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழையை ஏற்பாடு செய்வதற்கு தமிழகத்திலே ஆள் இல்லை. இன்றைய தினம் மேடையில் இருக்கின்ற அனைவரும் நினைத்திருந்தாலும் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சியை வைத்து அவர்களுக்கு பாராட்டுகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்த பெருமையான அந்த பாராட்டு விழாவிலே எங்களை அழைத்திருக்கிறீர்கள். உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது. இந்த மேடையை பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய ஆளுநர் அவர்கள் நான் பல ஆண்டுகளாக உடன் பழகியவன், அவர் குடும்பத்தில் ஒருவன் நான். அந்த அளவுக்கு ஒரு எளிமையானவர். எப்படி பெருந்தலைவர் அவர்களே ஒரு எளிமையாக இன்னொரு இடத்துல பிறந்து எளிமையாக வாழ்ந்து எளிமையான மறைந்தாரோ, அதுபோல் எளிமையான குடும்பத்திலே பிறந்து எளிமையாக அவர்களிருந்து வாழ்ந்தார்கள். அதாவது அவனை பழகுவதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அவளை நல்லா பழகுவார்கள். எந்த பெரிய நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு கௌரவம் இல்லாதவர்கள், அனைவரும் சமமாக நினைக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி அவர்கள் இன்றைக்கு தினம் ஒரு ஆளுநராக பதவியேற்றிருக்கிறார்கள். தமிழுக்கு ரொம்ப பெருமை. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் பேசினார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவர்களுக்கு ஒரு திருமண விழாலே பாராட்டினார்கள் என்று சொன்னார்கள். மேடையில் உடனடியாக அமைச்சர் அவர்கள் கேட்டார்கள், ஆமாம், நான் இப்போ தான் மெடிக்கலை முடிச்சுட்டு வந்தேன், நீ வருங்காலத்தில் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக வருவீங்க என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மரியாதையுடைய மரியாதை என்று தினம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்து தந்திருக்கிறீர்கள். உண்மையாக எனக்கு முன்னாலே பேசியது போல ஆளுநர் பதவி பெறு தமிழக இந்தியனுடைய ஒரு மூத்த குடிமகளாக நீங்கள் வர வேண்டும், மூத்த குடிமகனாக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.